நம்ம பார்க்கக்கூடியது 12th பிசினஸ் மேத்ஸ். எக்ஸாம்பிள் 3.23, தவணை பங்கீட்டின் மொத்த தொகை. இது இதனுடைய டெபினிஷன் என்னன்னா, செலுத்தப்பட்ட மொத்த தவணை பங்கீட்டு தொகை மற்றும் அந்த காலகட்டத்தில் செலுத்தப்பட்ட வட்டி தொகை, அந்த பீரியட் ஆஃப் டைம் முடிகிற வரைக்கும் செலுத்தப்பட்ட வட்டி தொகை ஆகியவற்றின் கூடுதல் தான் தவணை பங்கீட்டின் மொத்த தொகை. இதுக்குரிய ஃபார்முலா இன்டெக்ரல் 0 to 1 பி இ பவர் மைனஸ் ஆர்டி டிடி. That is amount of annuity equal to sum of all payments made plus all interest accumulated. P is equal payment, R is the rate of rate percent annually. இப்ப இது வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இப்போ நம்ம ஒரு 1 lakh வாங்கியிருக்கோம் வை, அந்த மாதிரி ஒரு பொருள் 1 lakh மதிப்பில் வாங்கியிருக்கோம். எவ்ரி மந்த் நம்ம வந்து ஒரு 5000 வந்து கட்டுறோம். அப்போ மீதி இருக்கிறது வந்து நம்ம 95,000 அப்படின்னு அர்த்தம். இல்லை, இந்த 5,000 ஒரு பிரின்சிபல் வந்து 2,000 தான் மைனஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் சேவிங். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து 3,000 வந்து மைனஸ் ஆயிடும். ஸோ 3,000 மைனஸ் ஆகிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கும், 97,000 இருக்கும். சார், 98,000, ஏன்னா பிரின்சிபலில் 2,000 மைனஸ் ஆயிரும். ஸோ டோட்டலாக 1 lakh இந்த 3,000 கால்குலேட்டரில் வராது, அது இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடும். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும், 98,000 இருக்கும். ஸோ இந்த 98,000 அந்த காலகட்டத்தில் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிருந்தாங்களோ அதுக்கு திரும்ப டோட்டலாக அந்த டோட்டல் பீரியடுக்கும் இன்ட்ரெஸ்ட் போட்டு இந்த பேமெண்ட் வந்து ஈக்குவலாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய, பட் பேமெண்ட் வந்து நம்ம எவ்ரி மந்த் வி ஆர் பேயிங் ஒன்லி 5,000, 5,000, 5,000. இந்த இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபல் மட்டும் பிடித்தம் வந்து வேறுபட்டு மாறிட்டே போகும். ஸோ இது நமக்கு வேண்டாம், சம்முக்கு வந்துடு. ஸோ தட் ஹியர் யுவர் அருள் இன்வெஸ்டட் 10,000 இன்ட்ரெஸ்ட் பெர் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் காம்பவுண்டட் கண்டினியூஸ்லி ஃபார் 5 இயர்ஸ். அருள் அப்படிங்கிறவங்க ஒரு வங்கியில் ஒவ்வொரு ஆண்டிற்கும் 10,000 வந்து பே பண்ணுறப்பல, ஒவ்வொரு வருஷமே 10,000, 10,000 கட்டிட்டு வராங்க. அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கட்டிட்டு வராங்க. ஸோ எத்தனை வருடங்களுக்கு, 5 ஆண்டுகளுக்கு. ஸோ 5 ஆண்டு முடிவில் மொத்த தொகை என்ன பெறுவார்கள் அப்படிங்கிறது. இதுக்குரிய ஃபார்ம்ல வந்து இன்டெகிரல் 0 to n, ஏற்கனவே இந்த மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா, பி இ பவர் இந்த இதில் பார்த்தது ஆர்டி, பிஇ பவர் ஆர்டி டிடி, இது வந்து ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா படி ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகரல் 0 to n எவ்வளவு, 5 இயர்ஸ், பி எவ்வளவு, 10,000. எவ்ரி மந்த் ஈச் பேயிங் 10,000, தென் இ பவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% இல்லையா. ஸோ 10% அப்படின்னா 10/100, அப்போ 2 digits தள்ளி பாயிண்ட் வச்சுன்னா 0.1. ஸோ இந்த ஆர் அப்படிங்கிற இடத்துல 0.1, தென் டி, இங்கே டிடி மறக்காமல் எழுதிக்கணும். இப்போ இங்கே 10,000 வெளியில் எடுத்துரு, தென் இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் இன்டெகிரேட் பண்ணுறப்போ ஜி பை நமக்கு இந்த டி என்ன ஆயிடும், 1 அப்படின்னு சொல்லி மாறிடும் இல்லையா. அப்போ இங்கே கீழே டினாமினேட்டரில் 0.1, தென் லிமிட் என்ன, 0 to 5. ஸோ 10,000 இந்த 0.1 வெளியில் எடுத்துரு. ஸோ 0.1 இ பவர் 0.1 டிக்கு நம்ம என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம், 5 minus இ பவர் 0. இந்த அப்படி எழுதிக்க, இங்கே பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணால் மேலே 1 0 ஆட் பண்ணணும். ஏற்கனவே 4 0 இருக்கு இல்லையா, இப்போ 5 0 வரும். ஸோ 5 0 ஆட் பண்ணிட்டோம். ஸோ இ பவர் இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 0.5, எனிதிங் பவர் 0 1. ஸோ இந்த இடத்துல 1 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இதோட வேல்யூ வந்து கொடுத்துருக்கு, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு. இ பவர் 0.5 என்ன எழுதிருக்கு, 1.6487 - 1. ஸோ இங்கே நம்ம எத்தனை 0, 1, 2, 3, 4, 5, 0, இதை 1 மைனஸ் பண்ணினா 0.6487. ஸோ ஆஃப்டர் மல்டிப்ளையிங் இங்கே அமௌண்ட் வந்து 64870. ஸோ 5 இயர்ஸ் கழிச்சு
64,870 rupees வந்து ரிசீவ் பண்ணுவாங்க.